சென்னை தண்டையார்பேட்டையில் நள்ளிரவில் வீட்டில் நுழைந்த திருடர்கள் 27 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். YMCA குப்பம் 4வது தெருவில் வசித்து வருபவர் சுரேஷ்குமார். இவரும் இவரது மனைவியும் வீட்டில் இருந்தபடி பணிபுரிந்து வருவதால் வழக்கம் போல் வீட்டின் முன்கதவை அடைத்துவிட்டு அறையில் இருந்தபடி கணினியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு தெரியாமல் வீட்டில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோவில் இருந்த 27 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டை சேதப்படுத்திய குண்டர்களிடமிருந்து தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். அரும்பரம்பட்டு கிராமத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த வின்சென்ட் ராஜ் என்பவருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் விஜயகுமார் என்பவருக்கும் இடையே பிரச்சினை நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜயகுமாரின் தூண்டுதல் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சில குண்டர்களுடன் வந்து வின்சென்ட் ராஜ் வீட்டை சேதப்படுத்தி உள்ளதாகவும் வீட்டிற்கு செல்லும் வழியில் பள்ளம் தோண்டி பாதையை அடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு அந்த குண்டர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி காவல் நிலையத்தில் வின்சென்ட் ராஜ் மனு அளித்திருக்கிறார். அத்தியாவசிய பொருள் வாங்கறது கூட நாங்க வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறையா? இது மாதிரி அவங்க அடியாட்களோட இருந்தாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி ஜாதி அடிப்படையில் தான் அவங்க பண்றாங்க. பாதுகாப்பு வேண்டி இப்ப இத்தனை டைம் ரெண்டு முறை நான் அனுப்பிச்சு விட்டேங்கய்யா. அனுப்பிச்சு விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நேரடியாக பார்த்தது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையா? அதனால எனக்கு இந்த ரோடு பழையபடி சரி பண்ணி தரவும் எங்களுக்கு பாதுகாப்பு தரவும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்யா.